மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது வெயிலும் நிழலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. அக்பர் ஒரு நாள் ஒரு தனியாக இருக்கும்பொழுது ஒரு அவருடைய மனது மூஞ்சி எதுவுமே சரியா இல்லை, சிறு சிறுங்கிற மாதிரி இருக்கார். நாம் கூட ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கும்போதோ இல்லை சில பொழுதுகளில் நம்மை அறியாமலேயே நமக்கு கோபமாக வரும். நம்மக்கிட்ட யார் கிடைக்க போகிறாங்கன்னு கூட காத்துட்ருப்போம். அந்த கோபத்தெல்லாம் அவங்க மேலே காட்டுவோம். அதுக்கு ஒரு காரணமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு மனோபாவம் எல்லாருக்கும் வரும். அதே போல் அக்பருக்கும் வந்து இருந்தார். உடனே அவர் வந்து அப்படி இருக்கிற போது பீர்பால் அங்கேயே வருகிறார். வந்த உடனே அக்பரை பார்த்துட்டு, ஏன் நீங்கள் வந்து சாந்தமாக இல்லாமல் எதுவும் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு கேட்குற போது அக்பர் சொல்கிறார், இல்லை நான் ஒன்றும் எல்லாம் சரியாக தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லையே, நீங்கள் வந்து சிடுசிடுன்னு இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களுடைய அழகான மூஞ்சி வந்து இப்போ விகாரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரை கோபத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பீர்பால் அதை வந்து சொல்கிறார். உடனே இதை சொன்னோன்னு இன்னும் வந்து அக்பருக்கு கோபம் வருகிறது. ஓ, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ என்னையே வந்து சிடு மூஞ்சின்னு சொல்கிற, நான் விகாரமாக இருக்கேன்னு வேற சொல்கிற, உனக்கு ரொம்ப தைரியம்தான் பீர்பால் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வந்து என்ன பண்ண, என்னுடைய மூஞ்சியில் இப்போ கொஞ்சம் முழிக்காத, எங்கேயாவது போயிடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு காரணமே இல்லாமல் அவர் மேல் கோவப்படுகிறார் அக்பர். உடனே பீர்பாலுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுறது. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறது. போன உடனே மறுநாள் வந்து அரசவை கூடுகிறது. கூடினா எல்லாரும் இருக்காங்க பீர்பாலை தவிர. அப்போ அக்பர் வந்து பார்க்குறார், பீர்பாலை காணும். அப்போது மந்திரிக்கிட்ட கேட்குறார், என்ன பீர்பாலை காணுமே அப்படின்னு சொன்னவுடனே அப்போ அவர் சொல்கிறார், மந்திரி சொல்கிறார், நீங்கள் தான் வந்து நேற்றுக்கு அவரை வந்து எங்கேயாவது கண்காணாமல் போயிடு அப்படின்னு கோபமாக சொன்னீங்களா, அதனால் வந்து பீர்பால் போயிட்டார் அப்படின்னு இவர் சொல்கிறார். உடனே அக்பர் சொல்கிறார், ஐயோ உண்மையாகவே போயாச்சா, பீர்பால் போயிட்டாரா அப்படின்னு இவர் கேட்குறார். ஆமரசே அப்படின்னு சொன்னோடனே, சார் நேற்றுக்கு நாம் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது பீர்பாலை அப்படின்னுங்கிற மாதிரி இவர் நினைக்கிறார். உடனே இவரும் என்ன பண்ணுறார், அக்பரும் பீர்பாலை தேடுகிறார். ஆனால் பீர்பால் வந்து எங்கேயுமே கண்ணில் தட்டுப்படல். உடனே அக்பருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்போ வந்து அவருக்கு ஒரு யோஜனை தோன்றுகிறது. அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய மந்திரியை கூப்பிட்றார். மந்திரியை கூப்பிட்டு, நான் சொன்னபடி ஒரு தண்டோராணிக நாடுபுறம் போடணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன அரசே அப்படின்னு மந்திரி கேட்குறார். மந்திரி கேட்ட உடனே அக்பர் சொல்கிறார், வந்து ஒரு அதாவது ஒரு கொளுத்தும் அந்த ஆஃப்டர்நூன் சொல்லுவோம், மத்தியானம் நடு வெயில் இல்லையா, அப்போ தான் இருக்கும் அந்த வெயில், ஒரு கொளுத்தும் வெயிலில் காலில் செருப்பில்லாமல் குடை இல்லாமல் அந்த அதை பிரதான சாலை அப்படின்னு சொன்னால் நம்ம தார் ரோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரதான சாலையில் நடந்து வரும் ஒருவனுக்கு 100 பொற்காசுகள் தரப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதை சொல்ல சொல்கிறேன். உடனே இந்த மந்திரி கேட்குறார், இல்லை 4-8 நடந்தாலே இப்போ வந்து நல்ல கோடை வெயில், இந்த வெயிலில் 4-8 நடந்தாலே அவங்கவுங்க மயங்க சுருண்டு விழுந்துடுவாங்க, இவர் வந்து இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட கேட்குறார். அரசர், நான் சொல்வதே நீ செய்யி அப்படின்னு அரசர் சொல்கிறார். நீ தண்டோரா போட்டு விடு அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்னமோ அரசருக்கு ஏதோ ஆகிவிட்டது, எதுக்கு இப்படி செய்கிறான்னு சொல்ல அந்த மாதிரி தெரியல. ஆனாலும் அரசருக்கு அரசனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகும், அதனால சொல்லி தண்டவரம் போட்டுடுறான். இந்த தண்டவரம் போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பரம ஏழை ஒருத்தன் இருக்கான். அவனும் இதை கேட்கிறான். கேட்ட உடனே, ஆகா நம்ம வாழ்க்கையில் ஒரு பொற்காசு கூட நம்ம பார்த்ததில்லை, இவ்வளோ பொற்காசு கிடச்சா இவ்வளோ நல்லாயிருக்கும், நம்மளுடைய இந்த விதியெல்லாம் மாறிடுமே, நாமளும் பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்லாம் நினைக்கிறான். நினச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மனைவிக்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்கிறான். அப்போ மனைவி சொல்கிறா, நம்முடைய வீட்டு பக்கத்தில் வீரேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நாம் இதை கேட்போம் அப்படின்னு சொல்கிறான். அவர் நல்ல யோஜனையும் சொல்லுவார் அப்படின்னு சொன்னோடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு அவர்கிட்ட போகிறார். அவர்கிட்ட போயிட்டு இந்த செய்தியை அவர்கிட்ட சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், இது என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மனுஷன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து என்ன பண்ணு அப்படின்னா, ஒரு சோஃபா இல்லாட்ட ஒரு நாற்காலி, இது ரெண்டில் எதையாவது எடுத்து உன் தலையில் வச்சுக்கோ, தலையில் வச்சேன்னா கீழே அதனுடைய நிழல் வரும், அந்த நிழலில் நீ போயிடலாம், நீ போய் அரசர் சொன்னபடி அந்த பொற்காசும் உனக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறார்.
உடனே இவன் வந்து ஆகா இந்த யோஜனை நமக்கு தெரியாமல் போயிடுதேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், நேராக அரசவைக்கு போகிறான். போய் அங்கே ராஜாவை பார்க்குறான். பார்த்த உடனே அரசே, நீங்கள் சொன்னபடி நான் கால்நடையாகவே என்னுடைய கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அப்போ அரசர் சொல்கிறார், சபாஷ், இந்த யோஜனை யாருக்குமே தோணலையே அப்படிங்கிற மாதிரி இவர் பாராட்டுறார். பாராட்டுற உடனே அப்போ இவர் சொல்கிறார், இது எங்களுக்கு தோணிய யோஜனை இல்லை, அவர் சொன்னபடி தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். உடனே இவர் என்ன செய்கிறார், தான் அறிவித்தபடி அந்த பொற்காசுகளை இவனுக்கு கொடுக்குறான். கொடுத்துட்டு அந்த அரசர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காசுகளை எடுத்துகிட்டு உன்னுடைய கிராமத்துக்கு என்னுடைய இரண்டு காவலர்கள் வருவாங்க, அவங்களோட நீங்கள் போங்க, போயிட்டு அந்த அதி புத்திசாலி வீரேந்திரபாபுர்கள் அவரை வந்து எங்கள் இவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அரசர் சொல்கிறார். சொன்ன உடனே இவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதோட தன்னுடைய கிராமத்துக்கு இவன் வந்து விடுகிறான். வந்த உடனே அந்த காவலர்கள் இந்த வீரேந்திர பாபுவை அரசவைக்கு கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. கூட்டிகிட்டு போனவுடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த அரசவைக்குள்ளே வரபோது ஒரு துணியால் தன்னுடைய மூஞ்சியை மூடிட்டே தான் வரான். வந்த உடனே அரசனை பார்த்த உடனே பணிவாக வந்து வணக்கம் சொல்கிறான். ஏன் வந்து வீரேந்திர பாபுவும் மூஞ்சியில் ஏன் துணியை போட்டுட்ருக்கேன், உன்னுடைய மூஞ்சியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது வந்து அது வந்து பீர்பால் தானே, அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் தானே உங்கள் முகத்துலேயே முடிக்கக்கூடாதுன்னு என்ன சொல்லியிருக்கீங்க அதனால தான் அப்படிங்கிற, இல்லை இல்லை இப்போ உன் மூஞ்சியை நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு வந்து அரசர் சொல்கிறார். உடனே அந்த துணியை எடுத்துகிட்டும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதை. அதாவது தன்னுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாருமே அப்படி தான், இப்போ நமக்கு கூட ஒரு வீடுன்னு இருந்தால் கூட ஆலோசனைகளும் அறிவாற்றலும் இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையோ இல்லை நம்மளால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அது வீடே அப்படி தான் அப்படிங்கிறது ஒரு அரசவை அப்படிங்கிற போது அதில் நிறைய விஷயங்கள் வரும். அப்போ அதை பரிபாலனை செய்யக்கூடிய ஒருத்தரை தான் அரசன் எப்போவுமே தன் பக்கத்தில் வச்சிட்ருப்பார் இல்லையா. அந்த வகையில் எப்பொழுதுமே அக்பர் வந்து இந்த பீர்பாலை அதனால தான் வச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த நாட்டை வந்து பீர்பாலுடைய துணையோடு அக்பர் ஆண்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கூட வரும். ஆக இந்த அக்பருடைய இந்த கதையில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவருடைய புத்திசாலித்தனத்தினால் ஒரு பரம ஏழை இந்த இவ்வளோ பொற்காசுகள் கிடச்சி சந்தோஷப்பட்டான் அப்படிங்கிறது தான் இத்தகவலை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னால் அந்த இடத்துல பீர்பாலுடைய அறிவு தான் அங்கே செயல்பட்டது இல்லையா. நேயர்களே, இந்த மாதிரி நிறைய அறிவு கதைகள் எல்லாமே அறிவு சம்மந்தப்பட்டதாக இருக்காது, ஆன்மீக சம்மந்தப்பட்டது இருக்கும், உடல் ரீதியாக இருக்கும், நிறைய இருக்குது கதைகளில். நாம் எடுத்துக்கிற விதம்தான், அதாவது சொல்கிறவங்க சொன்னால் கூட சொல்லுவாங்க எடுத்துக்கொள்ளும் விதம், இதை நாம் சரியாக எடுத்துக்கொண்டால் நமது வாழ்க்கை எப்பொழுதுமே மன நிறைவோடு சந்தோஷத்தோடு நிச்சயமாக இருக்கும் என்பதையும் கூறி இன்று இந்த கதையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.